நடைபெற இருக்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான முன் தயாரிப்பு பணிகள் அனைத்தும் கடந்த 2 மாதங்களாக தமிழகம் முழுவதும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியால் நடத்தப்பெற்று 4 மாநகராட்சிகள் சென்னை உட்பட 4 மாநகராட்சிகளுடைய விருப்பமனு அளித்தவர்களுடைய நேர்காணலும் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று துவங்கி விருப்பமனு கொடுக்கலாம் என்கின்ற வேட்புமனு கொடுக்கலாம் என்கின்ற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் தயாராக இருந்த நிலையில் நாளை மறுநாளுக்கு உள்ளாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நேர்காணல்கள் நடத்தப்பெற்று வேட்பாளர்கள் முடிவு செய்யப்படுவார்கள். மாவட்ட அளவில் நடைபெற இருக்கக்கூடிய மாவட்ட மண்டல அளவில் நடக்கக்கூடிய இந்த நேர்காணல்கள் மற்றும் அவருடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர்களை உடனடியாக அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்புக்கு பின்பாக எல்லா மட்டங்களிலும் வேட்புமனு தாக்கல்கள் 31 தேதிக்கு பின்பாக துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இது குறித்து கலந்து ஆலோசிப்பதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அதற்கு மேற்பட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய இணை பார்வையாளர் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் வந்து வழிகாட்டியது மிகப்பெரிய பயனுள்ளதாக அமைந்தது. இங்கு நடைபெற்ற எங்களுடைய கலந்துரையாடலுக்கு பின்பாக காணொளி மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய தலைமை அலுவலகங்களிலும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பெற்று மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகையினாலே எங்களுடைய தேர்தல் முன்தயாரிப்புகள் ஏறக்குறைய முழுமை பெற்று இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பெற்று வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். உடனடியாக கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இந்த உடனடியாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்களும் முழுமையாக இது விஷயமாக கலந்துரையாடி இருக்கின்றோம். மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து முடிவெடுப்பதற்கு முழு அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் மாநில தலைவர் அவர்கள் முடிச்சு நாமளும் சொல்லல. 2 நாட்களுக்குள்ளாக எங்களுக்கும் வந்து வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட வேண்டும். அதனால் அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும். இது எல்லா விஷயங்களையும் நாம் வந்து இப்போ வந்து பேசுறதுக்கு தயாரில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, எங்களுக்கு வந்து நேர்காணல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேர்காணல் நடந்து கொண்டிருக்கும் போது இப்போ நாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் பற்றி சிந்திக்கிறதில்லை. கூட்டணி குறித்து எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கிறார். நான் சுமூகம்னு சொல்லலை, சுமூகம் இல்லைன்னு சொல்லலையே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நாம் வந்து
எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் எல்லா முன் தயாரிப்புகளும் முடிச்சாச்சு. இனி கேண்டிடேட் முடிவு பண்ணோம். இந்த கேண்டிடேட் முடிவு பண்ணும்போது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், மண்டல அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களுக்கு வந்து எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது வேட்பாளர்கள் முடிவு செய்யும்போது. அதனால் அந்த பணி அது நாளை மறுநாளுக்குள்ளால முடியும். அதுக்குள்ளாகவே மாநில தலைவர் அவர்கள் கூட்டணி சம்பந்தம் மட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே முடியும். இது வந்து இங்கு நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை. இது நாங்கள் திட்டமிட்டிருந்தது வந்து திருச்சியில் திட்டமிட்டிருந்த ஒரு கூட்டம். தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த பின்பாக 100 பேருக்கு மேலாக கூடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இந்த கூட்டத்தை இங்கே நடத்திக்கிட்டு காணொளி மூலமாக எல்லா மாவட்டங்களிலையும் பார்க்க முடியாது வச்சுருக்குறோம். இருங்க இருங்க. அதனால்தான் மரியாதைக்குரிய நரேந்திர நாகேந்திரன் அவர்கள் இதில் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த விஷயம் இப்போ பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தனித்து அல்லது கூட்டணி பற்றி இப்போ பேசுறீங்க? நாங்கள் எல்லாம் சொல்லியாச்சு இல்லை. எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவினுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட விஷயங்கள் நடக்கும். மாநில தலைவரோட முடிவு அப்படி இருந்தாலும் தயாரா இருக்குமான்னு மாநில தலைவருடைய முடிவு மாநில தலைவர் முடிவு எடுக்கும்போது ஒரு அகில இந்திய கட்சி, அகில இந்திய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அவங்க வந்து மனதில் கொண்டு தான் எல்லாம். ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி we are getting ourselves ready up to face the elections as a political party. That we are doing the exercise. They are very much in the NDA party with due respect, so that is there. As far as this is election concerned, we have delegated authorization to state president. That's all. We will come to know within a couple of days. Okay? ரெண்டு நாளைக்குள்ள ஒரு கேவலமான ஒரு பழிவாங்கும் படலத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது வெட்கக்கேடான ஒன்று. தமிழகத்திற்கே தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கருத்து சுதந்திரம் அது இதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு கருத்தை பற்றி வந்து ஒரு ட்வீட் பண்ண கூட யாருக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்துன்னு சொன்னா இது என்ன நிலைமை? இந்த நிலைக்கு தமிழகத்தை தள்ளக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அந்த பெண் சொன்ன வாக்குறுதியினுடைய அடிப்படையில் மற்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆகையினால இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வையில் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கிடைத்த சாட்சிகளினுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அல்லது அந்த ஊர்காரங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவதாகல. இருங்க இருங்க சார். அந்த ஊர்லேயோ அந்த பெண்ணுகிட்டையோ மரணமடைந்த அந்த பெண்ணிட்டோ கேட்டு தெரிஞ்சுக்கூடிய அளவுக்கு ராதாகிருஷ்ணன் இல்லை. இந்த விஷயம் பல இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே நடந்திருக்கின்றது, இன்றைக்கும் சில இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதை வந்து இந்த பொட்டு விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு தேசிய முக்கியத்துவம் பெறக்கூடிய அளவுக்கு போயிருக்குது அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு வகையில் வந்து ஒரு திருப்தி தரக்கூடியதாக இருந்தாலும் கூட இது தமிழகத்திற்கு நல்லதான ஒரு விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது எந்த உண்மைதான் இது என்ன குழப்பம்னு சொன்னாச்சுன்னா எத்தனை வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு இப்போ பார்க்கணும். அதாவது உண்மையை மறைப்பதற்காக எது வேணாலும் செய்வாங்க. அதில் இப்போ ஆடியோ வெளியிடுறதும் கூட ஒரு பழக்கமாக போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் கலந்து ஆலோசனை முடிவு பண்ணுவோம். எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி சம்மந்தமாக முடிவு பண்ணுவோம்.
பொதுவாக காவல்துறையோ தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதில் முதல் வரவேற்பை நாங்கள் தெரிவிப்போம்.